விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் ஆதனூர் மண்டபம் கிராமத்தில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு வாகனத்தில் அமைக்கப்பட்டு இருந்த எல்இடி திரை மூலம் திட்டங்கள் குறித்து விளக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலையின் அருகே வயல் ஒன்றில் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் செயல் விளக்கம் நடத்தப்பட்டது. மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ராவில் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள், முன்னோடி வங்கியாளர்கள், பல்வேறு அரசுத்துறை அலுவலர்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக திருவாரூர் நாகை மாவட்ட பொறுப்பு அதிகாரியும் கேரள ரப்பர் வாரிய நிர்வாக இயக்குநருமான வசந்தகேசன் கூறினார். வேளாண் அறிவியல் நிலையம் கேவிகே கிருஷி விஞ்ஞான் கேந்திரா வந்து லீடு எடுத்து பண்றாங்க. அவங்க கூட பேங்க்ஸ் இருக்காங்க, நபார்டு இருக்கிறாங்க, ஆயில் கம்பெனிஸ் இருக்கிறாங்க, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கிறாங்க, இந்த மாதிரி பல்வேறு ஏஜென்சிகள் வந்து போஸ்டல்ல இருக்கிறாங்க, இந்த மாதிரி பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒன்னா வந்து அவங்கவுங்க துறையில என்னென்ன திட்டங்கள் இருக்கு மக்களுக்கு, அந்த திட்டங்களை அவங்களுக்கு எப்படி அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கிற ஒரு தளமா ஒரு களமா இந்த யாத்திரை வந்து செயல்பட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் மூலம் வழிமுறைகளை தெரிந்து கொண்டதாக விவசாயிகள் கூறினார்கள். வளர்ச்சி அடைந்த பாரதம் அந்த திட்டத்தில் வந்து இந்த ட்ரோன் ஒலி இலைவெளி மருந்து தெளிப்பு மற்றும் கலைக்கொல்லி தெளிப்பு பத்தி அறிமுகம் இது டெமோ காமிச்சாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. வருங்காலங்களில் நாங்களும் வந்து இதை வந்து மேன் பவர் ஆள் பற்றாக்குறையை தீர்க்கறதுக்கு இந்த ட்ரோனை யூஸ் பண்ணி விவசாயம் செய்வோம்ன்ட்டு இன்னைக்கு அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல லாபத்தை வர்றதுக்காக இந்த ட்ரோன் மூலத்தை வந்து மத்திய கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால விவசாயிகளுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா செயல்படுத்தப்பட்டு வருகிறது. புதிய செய்திகளுக்காக ஆர். விஜயகுமார்.